எவ்வளவோ கேசஸ் டிஎன்ஏ வச்சும் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சும் சால்வ் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேஸ் வந்து சம்திங் டிஃப்ரெண்ட். ஒரு ட்ரக்கோட டயர் இம்ப்ரெஷன் வச்சும், ஒரு டாக்கோட ஸ்மால் ஹேரை வச்சியும், ஒரு ரக்ல இருந்து வந்த ஒரு ஸ்மால் ஃபைபரை வச்சியும் எப்படி போலீஸ் ஒரு சீரியல் கில்லரை பிடிச்சாங்க அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1995 அக்டோபர் மாசம் புளோரிடால இருக்க கிளியர் வாட்டர் அப்படிங்கிற இடத்துல ஒரு பீசா பாய் ரோட் சைட் ஒரு உமனோட டெட் பாடியை கண்டுபிடிக்கிறாரு. போலீஸ் அவங்க ஃபிங்கர் பிரிண்டை செக் பண்ணி பார்த்தப்போ அவங்க யாரு அப்படின்னா 42 இயர்ஸ் வெண்டி ஈவன்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராஸ்டியூட். அவங்களை யாரோ கடுமையா தலையில தாக்கி அவங்க கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிருக்காங்க. போலீஸ் அந்த கிரைம் சீனை ஃபுல்லா அனலைஸ் பண்ணப்போ ஒரு கார் டயரோட இம்ப்ரெஷன் கிடைக்குது. அது போக அந்த டெட் பாடி ஃபுல்லா லூமி லைட் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி வச்சு அனலைஸ் பண்ணி பார்த்தப்போ ரெண்டு முக்கியமான ஈவென்ட்ஸ் போலீஸ் கிடைக்குது. ஒன்னு, ஒரு டாக்கோட ஹேர் வந்து அந்த டெட் பாடியில இருந்து கண்டுபிடிக்கிறாங்க. செகண்ட் வந்து ஒரு ரக்ல இருந்து வந்த ஒரு சின்ன ஃபைபர் மெட்டீரியல் வந்து அந்த டெட் பாடியில கிடைக்குது. ஸோ போலீஸை பொறுத்த வரைக்கும் இந்த கிரைம் சீன்ல மூணு முக்கியமான ஈவென்ட்ஸ் கிடைக்குது. ஸோ ஒரு டயர் இம்ப்ரெஷன், அப்புறம் வந்து ஒரு சின்ன ஃபைபர் மெட்டீரியல், அப்புறம் வந்து ஒரு டாக்கோட ஹேர் கிடைக்குது. ரெண்டு ஈவெண்ட்ஸ் மர்டர் நடந்த 1 மந்த்துக்குள்ள, அதாவது நவம்பர் 1995 போலீஸ் வந்து அனதர் டெட் பாடியை கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க ஃபிங்கர் பிரிண்டை செக் பண்ணப்போ அவங்க யாருன்னா 40 இயர்ஸ் ஓல்டு பெக்கி அப்படிங்கிற ஒரு ப்ராஸ்டியூட் ஆக்சுவலி. பட் அவங்க மர்டர் நடந்த 1 வீக் கழிச்சு தான் போலீஸ் அவங்க பாடியை ரெக்கவர் பண்ணதுனால அவங்க பாடி ஆல்மோஸ்ட் டீகம்போஸ் ஆயிடுச்சு. அண்ட் ஆல்சோ அந்த 1 வீக் கேப்ல ஹெவி ரெயின் இருந்ததுனால எல்லா எவிடன்ஸுமே மலையில அழிஞ்சு போச்சு. பட் ஒரே ஒரு குழு போலீஸ் என்ன கிடைக்குதுன்னா, இந்த பெக்கி இறந்து போனதுமே கழுத்து நெரிச்சுதான் கொலை பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ இவங்க மர்டருக்கும் வெண்டி ஈவன்ஸ் மர்டருக்கும் கண்டிப்பா ஒரு தொடர்பு இருக்குன்னு போலீஸ் சந்தேகப்படுறாங்க. ஸோ இதே மாதிரி யாராவது கழுத்து நெரிச்சு கொலை பண்ணப்பட்டு அவங்க கேஸு சால்வ் ஆகாம இருக்கா அப்படின்னு போலீஸ் ஹிஸ்டரி எடுத்து பார்த்தப்போ அதே கிளியர் வாட்டர்ல ஒரு 16 மந்த்ஸ் பேக் லொடனா அப்படிங்கிற ஒரு ப்ராஸ்டியூட்டும் கழுத்தை நெரிச்சு இதே மாதிரி கொலை பண்ணப்பட்டு ரோட்டு ஓரத்தில் அவங்க பாடியை கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க கேஸையும் இது வரைக்கும் சால்வ் பண்ணல. ஸோ போலீஸை பொறுத்த வரைக்கும் இந்த 3 கேஸையும் பண்ணது டெஃபினட்டா ஒருத்தன் தான், டெஃபினட்டா ஒரு சீரியல் கில்லர் தான் நம்ம தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு போலீஸ் வந்து கன்ஃபார்ம் பண்றாங்க. அடுத்த 2 மாசத்துல, அதாவது ஜனவரி 1996 கிளியர் வாட்டர்ல இருக்க ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியால இருக்க குப்பை தொட்டி பக்கத்துல ஒரு விமனோட டெட் பாடியை கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க யாருன்னு ஃபிங்கர் பிரிண்ட் செக் பண்ணி பார்த்தப்போ அவங்க 27 இயர்ஸ் ஓல்ட் சிண்டிங்கிற ப்ராஸ்டியூட். அவங்களும் கழுத்தை நெரிச்சுதான் கொலை பண்ணப்பட்டிருக்காங்க. போலீஸ் லூமி லைட்டை வச்சு அவங்க பாடியை ஃபுல்லா செக் பண்ணப்போ அவங்க உடம்புல இருந்து ஒரு டாக்கோட ஹேரும் ஒரு ஃபேப்ரிக் மெட்டீரியலும் எடுத்திருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் மர்டர்ல கிடைச்ச டாக்கோட ஹேரையும் இந்த டாக்கோட ஹேரையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரெண்டுமே ஒரே டாக்ல இருந்து வந்த ஹேர் தான் அப்படிங்கிறத போலீஸ் கன்ஃபார்ம் பண்றாங்க. அந்த டாக் வந்து பக் அப்படிங்கிற ஒரு பிரீட் அப்படிங்கிறதையும் போலீஸ் கன்ஃபார்ம் பண்றாங்க. அது போக அந்த ஃபர்ஸ்ட் மாடல கிடைச்ச ஃபேப்ரிக் மெட்டீரியலையும் இந்த ஃபேப்ரிக் மெட்டீரியலையும் கம்பேர் பண்ணி பார்த்தப்போ ரெண்டுமே ஒரே சோர்ஸ்ல இருந்தா வந்திருக்கு அப்படிங்கறதையும் போலீஸ் கன்ஃபார்ம் பண்றாங்க. இதுல இருந்து இந்த 4 மர்டரையும் ஒரே சீரியல் கில்லர் தான் பண்ணிருக்கான் அப்படிங்கறத போலீஸ் கன்ஃபார்ம் பண்றாங்க. வெண்டி ஈவன்ஸ் மர்டர் சீன், அதாவது இந்த ஃபர்ஸ்ட் மர்டர் அந்த சீன்ல கிடைச்ச டயர் இம்ப்ரெஷனை எடுத்து போலீஸ் வந்து அனலைஸ் பண்றாங்க. ஸோ ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் பீட்டர் மெக்டொனால்ட கூப்பிட்டு இந்த டயர் இம்ப்ரெஷனை அனலைஸ் பண்ண சொல்றாங்க. அவர் பார்த்த உடனே சொல்லிடுறாரு, இந்த டயர் மாடல் வந்து ஃபயர் ஸ்டோன் ரேடியல் ATX அப்படிங்கிற மாடலுங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த மேனுஃபேக்சர்ட்ட போய் போலீஸ் கேட்டப்போ என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாடல் வந்து எங்களுக்கு சரியா போகலை, ஸோ இதோட மேனுஃபேக்சரிங்கை நாங்கள் 1992 ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பிளஸ் மோஸ்ட்லி இந்த மாதிரி டயர்ஸை வந்து பிக்கப் ட்ரக்குக்கும் இல்லை ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிளுக்கு தான் யூஸ் பண்ணுவோம், நார்மல் கார்ஸ் வந்து இந்த டயர் டைப்பை யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனையும் போலீஸ் கொடுக்குறாங்க. இப்போ இதோட ஏஜென்ட் ஃப்ளோரிடாவில் இந்த ஃபயர் ஸ்டோன் ரேடியல் ATXங்கிற டயருக்கு ஏஜென்ட் யாருன்னு போலீஸ் விசாரிச்சப்போ இந்த டயர் சரியா போகாதனால கிட்டத்தட்ட ஹோல் ஃப்ளோரிடா ஃபுல்ல ஒரே ஒரு ஏஜென்ட் தான் இருக்காங்கிறத போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அவங்ககிட்ட போயிட்டு இந்த கிளியர் வாட்டர்ங்கிற ஏரியாவில் இந்த மாதிரி டயரை, இந்த ஃபயர் ஸ்டோன் ரேடியல் ATX டயரை யாரெல்லாம் வாங்கியிருக்காங்கிற லிஸ்ட்டை எடுக்கிறாங்க. அப்போ இந்த கிளியர் வாட்டர் ஏரியால இருந்து ஒரே ஒருத்தவங்க மட்டும்தான் இந்த டயரை வாங்கியிருக்காங்க. அவங்க யாரு அப்படின்னா ஒரு விமன், அவங்க பேர் வந்து டெரி ஜோ. போலீஸ் வந்து அவங்க ஃபாலோ பண்ணி ஃபர்தரா பாக்குறப்போ அவங்க வந்து பக் அப்படிங்கிற ஒரு டைப் ஆஃப் டாக்கும் வச்சிருக்காங்க. இப்போ போலீஸ் டெரி ஜோவை க்ளோஸா மானிட்டர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஃபர்தரா அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து 41 இயர்ஸ் ஜேம்ஸ் ரெண்டல்ங்கிற பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். அவனும் அவங்களோட அதே வீட்டில் தான் தங்கியிருக்கான். போலீஸ் அவனோட பேக்ரவுண்டை செக் பண்ணி பார்க்குறாங்க. அதில் என்ன தெரியுதுன்னா, அவன் வந்து ஒரு ரேப் கேஸுக்காக 6 இயர்ஸ் ஜெயிலேருந்து வந்திருக்கான். ஸோ டெஃபினெட்லாம் அவனுக்கு கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால இப்போ போலீஸோட ஃபோக்கஸ் எல்லாம் இந்த ஜேம்ஸ் ரெண்டல் மேலே போயிருது. அவனை வந்து ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு நாள் அவன் அவனோட ட்ரக்கை எடுத்துகிட்டு ஒரு டயர் ஷாப்புக்கு போயிட்டு ஃப்ரண்ட் டயர் ரெண்டையுமே அவன் மாற்றிடுறான்.
போலீஸ் ரொம்ப ஜாலி ஆயிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த கிரைம் சீன்ல இந்த டயர் மார்க்கை கம்பேர் பண்றதுக்காக, இவனோட டயரோட இம்ப்ரெஷன் தேவைங்கிறதுக்காக அவங்க ஃபர்தரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது அவன் ஃப்ரெண்டு டயர் ரெண்டே மாத்தினதுனால அந்த டயர் ஷாப்ல இருந்து போலீஸ் அதை வாங்கிட்டாங்க. பட் அகைன் இப்ப என்ன பிரச்சனைனா, போலீஸ்க்கு வந்து அவனோட பேக் டயர் அதுவும் ரெண்டும் வேணும். அதனால என்ன பண்றாங்கன்னா, ஒரு டயர் ஷாப்ல இருந்து கால் பண்ற மாதிரி ஜாம்ஸ் ரெண்டில் போலீஸ் கால் பண்ணி, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ல நாங்க மாத்தின ரெண்டு டயருமே டிஃபெக்டிவா இருக்கு, ஸோ நீங்க எங்க ஷாப்புக்கு திரும்ப வாங்க, உங்களுக்கு அதை காம்பன்சேட் பண்றதுக்காக பேக் டயர் ரெண்டுமே நாங்க ஃப்ரீயா பண்ணி தரோம் அப்படின்னு சும்மா ஒரு ஃபேக் கால் பண்ணி அவனை வர வச்சு அவனோட பேக் டயர் ரெண்டையும் போலீஸ் மாத்திடுறாங்க. இப்போ அவனோட 4 டயரும் கிடைச்சிருக்கு. அதையும் கிரைம் சீன்ல எடுத்த டயரையும் எக்ஸ்போர்ட் வந்து கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜென்ரலா டயர்ல பாத்தீங்கன்னா நிறைய பட்டன் மார்க் இருக்கும். அந்த ஏரியாக்கு பேர் வந்து சைப்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு டயரோட மேனுஃபேக்சரிங்ல அந்த சைப்ஸ் மேல வந்து ஒரு மார்க்கிங் மாதிரி பண்ணுவாங்க. ஆக்சுவலி அந்த மார்க்கிங் வந்து ஒவ்வொரு டயருக்குமே யூனிக்கா இருக்கும். நம்மளுக்கு எப்படி ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் யூனிக்கா இருக்கோ, அந்த மாதிரி டயரோட சைப்ஸ் மேல பண்ற மார்க்கிங் வந்து யூனிக்கா இருக்கும். தோ நம்ம வெளியில விசிபிளா நேக்கடையில பட்டன்ஸ் வந்து அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் சேமா இருந்தா கூட, அந்த சைப்ஸ் மேல இருக்க மார்க்கிங் வந்து டெஃபினட்டா டிஃப்ரெண்டா இருக்கும். இது வந்து ஒன்லி அந்த டயர் அனாலிசிஸ் எக்ஸ்பர்ட் மட்டும் தான் தெரியும். கிரைம் சீன்ல கிடைச்ச டயரோட சைப்ஸ்ல இருந்த மார்க்கும், இப்போ இவனோட ஜாம்ஸ் ரெண்டல் ட்ரக்ல இருந்து கிடைச்ச 4 டயரோட சைப்ஸ்ல இருந்த மார்க்கும் சேம் அப்படின்னு போலீஸ் கன்ஃபார்ம் பண்றாங்க. இதுல இருந்து கண்டிப்பா எல்லா கிரைம் சீனுக்கும் வந்தது இந்த ட்ரக்கு தான், ஜாம்ஸ் ரெண்டலோட ட்ரக் தான் அப்படிங்கறத போலீஸ் கன்ஃபார்ம் பண்றாங்க. டயர் இம்ப்ரெஷன் மேட்ச் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து டாக்கோட ஹேரை கம்பேர் பண்ணி பாக்குறாங்க. இந்த ஜாம்ஸ் ரெண்டல் வீட்டுல இருக்க டாக்கோட ஹேரையும் கிரைம் சீன்ல கிடைச்ச டாக்கோட ஹேரையும் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரெண்டுமே சேம் அப்படிங்கிறத போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ எனஃப் எவிடன்ஸ் இருக்கிறதுனால கோர்ட்டுக்கு போயிட்டு சர்ச் வாரண்ட் வாங்கிட்டு அவனோட வீட்டை வந்து கம்ப்ளீட்டாக செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்போது அவனோட வீட்டில் வந்து ஒரு ரக் இருக்குது. அந்த ரக் வந்து கிட்டத்தட்ட ஒரு பிங்க் கலரில் இருக்குது. அதில் இருக்க ஃபேப்ரிக்கையும் கிரைம் சீனில் அந்த விமன்ஸ் டெட் பாடியில் இருந்த ஃபேப்ரிக்ஸையும் எடுத்து கம்பேர் பண்ணி பார்த்தப்போ ரெண்டுமே ஒன்று அப்படிங்கிறத போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதிலிருந்து போலீஸ் என்ன எவிடன்ஸ் கொடுறாங்கன்னா, இந்த டெரிஜோ வீட்டில் இல்லாத டயத்தில் இந்த ஜாம்ஸ் ரெண்டல் நிறைய ப்ராஸ்டியூட் அவங்க வீட்டுக்கு கூட்டு வந்துட்டு அவங்கள கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணும்போது அந்த டெட் பாடியில் அந்த ஃபேப்ரிக்ஸ் எல்லாம் ஒட்டிக்குச்சு. அது போக அந்த வீட்டில் அந்த டாக் சுற்றிக்கிட்டே இருந்தனால அதோட நிறைய ஹேர்லாம் கீழே கிடக்கும்போது அதுவும் அவங்க டெட் பாடியில் ஒத்திக்குச்சு. ஸோ இந்த எவிடன்ஸை வச்சு ஸோ டயர் இம்ப்ரெஷனும் மேட்ச் ஆகுது, இந்த டாக்கோட ஹேரும் மேட்ச் ஆகுது, பிளஸ் இந்த ஃபேப்ரிக்ஸும் வந்ததுனால இந்த பாடிஸ், இந்த டெட் பாடிஸ், இந்த மர்டர்ஸ் இது எல்லாமே இங்கே இருந்தான், ஜாம்ஸ் ரெண்டல் வீட்டில் தான் வந்திருக்கணும் அப்படிங்கிறத போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ப்ளீஸ் இந்த எல்லா எவிடன்ஸையும் வச்சு ஜாம்ஸ் ரெண்டலில் கன்ஃபர்ம் பண்ணப்போ எல்லா மர்டரையும் நான் தான் பண்ணேன் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டான். அவனோட கேஸ் ட்ரையல் போகுது. அவனுக்கு வந்து கிட்டத்தட்ட 3 ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க. இப்போ வரைக்கும் அவன் ஜெயிலில் தான் இருக்கான். ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப யூனிக்காக நான் ஃபீல் பண்ணது, அந்த டயரோட சைப்ஸில் இருக்கிற அந்த யூனிக்கான மோல்டிங் மார்க்கை தான் நான் பார்க்குறேன். ஸோ ஒவ்வொரு டயருக்குமே வந்து அந்த மோல்டிங் மார்க் வந்து யூனிக்காக இருக்கும் அப்படிங்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. ஸோ இந்த கேஸை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க, உங்களோட வியூவை நம்ம வீடியோவோட கமெண்ட்டில் போடுங்க. இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனதர் கிரைம் கேஸில் நான் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் பை.